வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அலகு 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படின்ற சாப்டரில் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஆற்றல் சார்ந்த கடத்துதலில், அதாவது செயல்மிகு கடத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆற்றல் சார்ந்த கடத்தல் வந்து செயல்மிகு கடத்துதல். அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா, மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. செறிவு குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்கிறது. ஆற்றல் செலவிடப்படுகிறது. ஆற்றல் சார்ந்த கடத்துதல்னாவே ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். அவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செயல்மிகு கடத்துதல் இல்லைன்னா ஆற்றல் சார்ந்த கடத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஸோ இந்த மூணுமே தான் வரும். அடுத்து, வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது. ஆன்சர் வந்து சைலம். ஸோ நீரை கடத்துறது எதுன்னா சைலம். உணவுப் பொருட்களை கடத்துறது எதுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளோயம். மூன்றாவது க்வெஸ்சன், நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நீர். நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது நீர். வேர் தூவிகளானது ஒரு வேர் தூவி அப்படின்றது ஒரு புறத்தொழில். ஆன்சர் வந்து ஆ மற்றும் ஈன்னு சொல்லுவோம். ஈ வரும். வேர்த்தூவி அப்படின்றது ஒரு புறத்தோலின் நீட்சியாகும். புறத்தோலின் நீட்சி தான் வேர்த்தூவி. ப்ளஸ் இது வந்து ஒரு செல் அமைப்பாகும். வேர்த்தூவின்றது புறசெல், புறத்தோல் நீட்சி மற்றும் ஒரு செல் அமைப்பு. அடுத்த அஞ்சாவது க்வெஸ்சன், கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? ஸோ ஆற்றல் எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா செயல்மிகு கடத்துதல், ஆற்றல் சார் கடத்துதல், அதுக்கு மட்டும்தான் ஆற்றல் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே பார்த்தோம்ல. ஸோ அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான், செயல்மிகு கடத்துதலுக்கு மட்டும்தான் ஆற்றல் தேவை. பரவலுக்கும் ஜவ்வூடு பரவல் முறைக்கும் ஆற்றல் தேவையில்லை. இது ரெண்டு வந்து ஆற்றல் சாராக கடத்துதல். அடுத்து, மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனதுன்னா மேற்கூறிய ஆன்சர் வந்து மேற்கூறியவை அனைத்தும் தான். என்னென்னா என்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம். மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனதுன்னா என்டோகார்டியம், எபிகார்டியம், மையோகார்டியம், இது மூணுலேயும் ஆனது. அடுத்து, இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை வந்து ஃபஸ்ட்டு ஏட்ரியம், அப்புறம் வென்ட்ரிக்கிள், அப்புறம் தமனி, சிரை. ஆன்சர் வந்து இ, ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. அடுத்து எட்டு, விபத்து காரணமாக ஓர் இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் அப்படின்னா ஓ வகை. ஸோ ஓ குரூப், ஓ பிளட் குரூப் இருக்கவங்க எந்த பிளட் குரூப் வேணாலும் டொனேட் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு ஓ சேம் பிளட் குரூப் மட்டும்தான் ஏற்ற முடியும், உள்ளே வாங்க முடியும். சரிங்களா? ஸோ பிளட் இழந்தவங்களுக்கு ஓ பிளட் குரூப்புக்கு ஓ வகையை மட்டும்தான் மருத்துவர் செலுத்துவார். ஸோ அதுதான் ஓ வகை. என்ன சொல்லுவாங்கன்னா கொடையாளின்னு சொல்லுவாங்க, ரத்தத்தின் கொடையாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எதுனா எஸ்வி கணு. இதுதான் வந்து இது அந்த இது சுருங்குகிறதுக்கு ஒரு மின் தூண்டலை தூண்டுறது எதுனா இந்த எஸ்வி கணு தான். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஏ கணு, இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து, பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது? இரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானதுன்னா ரத்தம் அப்படின்றது ஆன்சர் வந்து இ. ரத்தம் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் இரத்த தட்டுகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரத்தம். ரத்தம்ல 55% பிளாஸ்மா இருக்கும், ரிமைனிங் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ரத்தம். எஸ்ஏ கணுன்றது சைனோ ஏட்ரியல் கணு தான் எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் சொன்னோம்ல, எஸ்ஏ கணுன்றது சைனோ ஏட்ரியல் கணு தான் எஸ்ஏ கணு. அடுத்து, நிரப்புக தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு. தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி தான் நீராவி போக்கு. நீரானது வேர்த்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக செல்கிறதுனா சிம்பிளாஸ்ட். நீரானது வேர்த்தூவி செல்லின் சிம்பிளாஸ்ட் பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக செல்கிறது. இதில் வந்து அப்பிப்ளாஸ்ட், சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். அதில் ஜவ்வின் வழியாக, அதாவது பிளாஸ்மா ஜவ்வின் வழியாக செல்கிறது வந்து சிம்பிளாஸ்ட். மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர்த்தூவி. மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரோட பகுதி தான். அடுத்து, இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கும்னா 120-80 வரையும் இருக்கணும். MMHg அப்படின்றது என்னென்னா மில்லி மீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மில்லி மீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்குரி தான் MMHg.
அடுத்து சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு எவ்வளோ இருக்கணும்னா, எவ்வளோ முறை துடிக்கணும்னா 72 to 75 வரையும். அடுத்து பொருத்துகளை ஃபஸ்ட்டு, சிம்பிளாஸ்ட் வழி அப்படின்றது பிளாஸ்மோ டெஸ்மேட்டா. அடுத்து நீராவி போக்குன்றது இலை. நீராவி போக்கு எதில் நடைபெறும்னா இலையில் நடைபெறும். ஆஸ்மாசிஸ் அப்படின்றது சரிவு அழுத்த வாட்டம். அடுத்து வேர் அழுத்தம்ன்றது சைலத்தில் உள்ள அழுத்தம். சைலத்தில் அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, வேர் அழுத்தம். அடுத்து லுக்கேமியா அப்படின்றது என்னென்னா ரத்த புற்றுநோய். ரத்த தட்டுக்கள்ன்றது த்ராம்போசைட். மோனோசைட்டுகள்ன்றது பேகோசைட். அடுத்து லுக்கோபினியா அப்படின்றது என்னென்னா லுக்கோசைட் குறைதல். லுக்கோபினியா. அடுத்து ஏபி இரத்த வகைன்றது ஆன்டிபாடி அற்ற இரத்த வகை. ஓ இரத்த வகைன்றது ஆன்டிஜென் அற்ற இரத்த வகை. ஈசினோஃபில்கள் அப்படின்றது ஒவ்வாமை நிலை. நியூட்ரோஃபில்கள் அப்படின்றது வீக்கம். ஈசினோஃபில்கள்னால் ஒவ்வாமை, நியூட்ரோஃபில்கள் அப்படின்னா வீக்கம். அடுத்து சரியாக தவறாக பார்க்கலாம். உணவை கடத்தலுக்கு காரணமான திசு ஃப்ளோயம். இது கரெக்டு. உணவை கடத்தலுக்கு காரணமான திசு வந்து ஃப்ளோயம். சைலம் வந்து நீரை கடத்தும். அடுத்து ரெண்டாவது, தாவரங்கள் நீராவி போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன. இது கரெக்டு. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ். இது வந்து தவறு. ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை வந்து சுக்ரோஸ் தான். குளுக்கோஸ் தான் சுக்ரோஸாக மாறும். அதை தான் என்ன பண்ணுன்னா ஃப்ளோயம் வந்து கடத்தும். ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை வந்து சுக்ரோஸ். அடுத்து அபோப்ளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் ஜவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது. அபோப்ளாஸ்ட் வழி கடத்துதலில் வந்து நீரானது, இது வந்து தவறு. செல் ஜவ்வின் வழி கடத்துறது, அதுக்கு பேர் என்ன, சிம்பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. செல் ஜவ்வின் வழி கடத்துறது சிம்பிளஸ்ட். அபோப்ளாஸ்ட் அப்படின்றது செல் சுவர் மற்றும் செல் இடைவெளி, இது வழியாக கடத்துறதா என்னென்னா அபோப்ளாஸ்ட். ஓகேங்களா, அபோப்ளாஸ்ட்ன்றது செல் ஜவ்வு மற்றும் செல் இடைவெளி வழியாக கடத்துறது அபோப்ளாஸ்ட். சிம்பிளாஸ்ட்ன்றது செல் ஜவ்வின் வழியாக கடத்துறது சிம்பிளாஸ்ட். அது எப்படி கடத்தும்னா, செல் ஜவ்வின் வழியாக உள்ளே போயிட்டு பிளாஸ்மா ஜவ்வில் நுழைந்து அங்கேருந்து சைட்டோபிளாஸ்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பிளாஸ்மோ டெஸ்மேட்டா அப்படின்ற வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு நீரை கடத்துறது தான் என்னது, சிம்பிளாஸ்ட். அடுத்து காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும். இது வந்து தவறு. காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை வந்து மூடிக்கொள்ளும். ஓகேங்களா, அதனால் வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீரை வந்து காப்பு செல்கள் பக்கத்தில் இருந்த செல்கள் மூலமாக நீரை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வந்து விரைப்புத்தன்மை அடையும். இதுவே நீரை இழந்துச்சு அப்படின்னா அது சுருங்கிக்கொள்ளும், அதாவது மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும். இது வந்து தவறு. இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டல் வந்து எது மூலமாக நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ஏ கணு, அது மூலமாக தான் இது நடைபெறும். எஸ்ஏ கணு, சைனோ ஏட்ரியல் கணு, அதுதான் வந்து எஸ்ஏ கணு. அடுத்து அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும். இது வந்து தவறு. ஏன்னா நுரையீரல் சிறை வந்து தான் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை வந்து இதயத்திற்கு கொண்டு போகும். மற்ற சிறைகள் எல்லாமே வந்து ஆக்சிஜன் குறைந்த இது தான் கடத்தும். அடுத்து டபிள்யூபிசி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. இது வந்து கரெக்டு. டபிள்யூபிசி வந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. அடுத்து வென்ட்ரிக்கில்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈரிதல் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒளி தோன்றுகிறது. இது வந்து சரி. வென்ட்ரிக்கில்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈரிதல் வால்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒளி. இது வந்து அரைச்சந்திர வால்வு திறப்பதால் என்ன சவுண்டு கேட்கும்னா டப் அப்படின்ற, அரைச்சந்திர வால்வு மூடிவதால் என்ன கேட்கும்னா டப் என்ற ஒளி கேட்கும். ஈரிதல் மூவிதல் வால்வு மூடிச்சுன்னா லப், அரைச்சந்திர வால்வு அப்படின்னா டப். அடுத்து ஒரு வார்த்தையில் விடையளி பார்க்கலாம். மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உறையின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பெரிகார்டியம். மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உறையின் பெயர் வந்து பெரிகார்டியம்.
மனித ரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா, இருபுறமும் குளிந்த தட்டு வடிவம், ரெண்டு சைடும் குளிந்த ஒரு தட்டு போட வடிவம் தான் என்னது ஆர்பிசியோட வடிவம், ரெட் பிளட் செல், ரத்த சிவப்பணு. ரத்தம் சிவப்பாக இருக்க சிவப்பு நிறமாக இருப்பதேன்னு கேட்டாங்கன்னா, ஹீமோக்ளோபின் அப்படின்ற ஒரு நிறம் இருப்பதால் தான் ரத்தம் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது. எவ்வகையான செல்கள் நிணநீரில் காணப்படுகின்றனன்னு கேட்டாங்கன்னா, பிளாஸ்மா, புரதம், இரத்த செல்கள். என்னென்னலாம் காணப்படுது நிணநீரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளாஸ்மா, புரதம், இரத்த செல்கள். வென்ட்ரிக்கிளிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமனிகளில் காணப்படும் வாழ்வு என்னன்னு கேட்டாங்கன்னா, செலுமினார் வாழ்வு, செமிலுனார் வாழ்வு. வென்ட்ரிக்கிளிலிருந்து வெளிச்செல்லும் முக்கிய தமனிகளில் காணப்படும் வாழ்வு பேர் வந்து செமிலுனார் வாழ்வு. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எதுன்னு கேட்டாங்கன்னா, கரோனரி தமனி. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் குழாய் பேர் என்னது, கரோனரி தமனி. அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.